வெல்கம் டு லாரா ஃபுட் சேனல். சிம்பிள் அண்ட் யூனிக் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொள்ளு ரசம் ரெண்டு விதமாக செய்வாங்க. இந்த வீடியோவில் பச்சைக்கொள்ளு ரசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இந்த ரசத்தை எண்ணெய் விட்டு தாளிக்கு மாற்றாங்க, கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். 2 டேபிள்ஸ்பூன் கொள்ளை கோதுமை ரவையாத்தான் அரைச்சி பவுலில் மாட்டிக்குங்க. அடுத்து பூண்டு, மிளகு, சீரகம், சிகப்பு மிளகாய், கருவேப்பிலைய அரைச்சிக்குங்க. இப்போ பவுல்ல அரைச்ச கொள்ளு, அரைச்ச மிளகு, சீரக பூண்டு, இப்போ தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து நெல்லிக்காய் அளவு புளிய கரைசி வடிகட்டி சேர்த்துக்குங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. டேஸ்ட் பார்த்து வேணா உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு பேன்ல இதை கொதிக்க வைங்க. நெஞ்சு சளி மற்றும் இரும்பல் குணமாக, நோய் எதிர்ப்பு சத்து அதிகரிக்க பச்சைக்கொள்ளு ரசம் சாப்பிடுங்க. வேக வச்ச கொள்ளு ரசம் லிங்க்ல இருக்கு, பாருங்க. ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. பச்சைக்கொள்ளு ரசம் தயாராயிடுச்சு. நன்றி.